विद्यापति गंदोंद स्लोक निद्रा चूर्ण लंगाना शिवपगामी ओं नमो भ्रातपद हे नमः नमो गणपद हे नमः नम प्रमदपद हे नमः नमस्ते अस्तु लंबोदरा हे नमः एकग्रंथा हे नमः विद्यविनाशी हे नमः शिवसुदारा दिगंबर महारुद्रा जगमोदनः ओं सत्यो जातं भवद्यामि सत्यो जाता च वै नमो नमः भगवते जगदेवताभ्यो नमः ओं अस्वत्थजाजगतिपाशकस्तादितिमहीदन्नोधूजप्रदोदजाहादेओमस्वत्थजाजगतिघेमरूपादितिमहीदन्नोचन्द्रप्रदोदजाहादेमहीदन्नोगुरुप्रदोदजाहादेओमस्वत्थजाजगतिधनुर्गस्तादितिमहीदन्नोचित्रकर्पाश्वरं ಸಮಸ್ತಲೋಕಶಂಕರಂ ಸರಸ್ವತಿ ओम नमो नारायणाय विष्णुहि वासुदेवाय धीमहि विष्णुप्रचोदयाहादे महादेवीतविष्णुहि विष्णुपत्नीतधीमहि तन्नोलक्ष्मी प्रचोदयाहादे महान्नमः आदित्यायवग्रहदेवताभ्यो नमः विशेषमङ्गलानि कर्पूरविदान् धनदीपं दरिधयामि सकलेन्द्रक्षान् सारयामि அங்கீகன்றே தற்பொழுது நமது வினாட்சி எம்பிகா சமேத ஸ்ரீ மகநாத பெருமானுடைய விகேத கங்காபிஷேக விழாவிலே தன்னுடைய கொள்கை இருந்துட்டாரு. அவர் வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறாரு. அந்த தவத்தின் வலிமையால சிவபெருமானை வந்து தன்னுடைய சந்திர பகவான் தன்னுடைய திருமேனியில வந்து உருவாகிற அந்த அமிர்த தாரையை வந்து ஒரு சங்கு மூலியமா எடுத்து அந்த சங்கு மூலியமா சிவபெருமானுக்கு அபிஷேகம் என்றார். அந்த சங்கு மூலியமா அபிஷேகம் பண்ணும் போது சிவபெருமான் வந்து குளிர்ச்சி அடைஞ்சு, அதாவது எதுக்காக சங்கில அபிஷேகம் பண்றாங்கன்னா சங்கு ஆல்ரெடி வந்து குளிர்ச்சி, அதுவும் வந்து சங்கோட நம்ம காதல் வச்சு கேட்டதா ஓம்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபாகார மந்திரம் ஓம் ஓம்னு ஒழிக்கும். நீங்க காதல் வச்சா வச்சாலும் தெரியும். அப்படிப்பட்ட அந்த புனிதத்தன்மை வாழ்ந்த அந்த சங்கு வந்து அந்த சங்கு மூலிமா அவரோட அமிர்த தாரையை வந்து சந்திர பகவான் அந்த சங்கில விட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும் போது சிவன் வந்து குளிர்ச்சி ஆயிருந்தார். அந்த குளிர்ச்சியில சிவபெருமான் வந்து சந்திர பகவானுக்கு மீண்டும் பொழிவு கொடுத்து திருப்பி உன்னுடைய வந்து அதாவது பூர்ணத்துவம் அடைவாழ்ந்து சிவபெருமான் வந்து சந்திரனுக்கு ஆசி வழங்குறார். அந்த ஆசி பெற்ற தினம் சோமவாரம், அதாவது திங்கள் கிழமை. கார்த்திகை என்றால் விருச்சிக மாசம் பேர். விருச்சிகம் என்றால் விருச்சிகத்துல வந்து சோமன் வந்து நீச்சம், அதாவது தன்னுடைய பொழிவு இருக்கிற இது நீச்சம் அடைந்தார். அந்த நீச்சத்தை போக்கக்கூடிய ஒரு தினம்தான் அந்த சங்காபிஷேகம். சங்காபிஷேகம் எப்படி சிவபெருமான் வந்து சந்திரனுக்கு ஆசை கொடுத்தாரோ அதே போல நாமும் இந்த சங்கு மூலியமாக அந்த விளக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்தின் மூலியமாக நாமும் மென்மேலும் பொழிவு பெற்று இறைவனுடைய திருக்கருணைக்கு பாத்திரமாகிறதுக்காக வந்து இந்த சங்காபிஷேகம் அது இந்த சோமவாரத்துல வந்து செய்யறது மிகச்சிறப்பு. எல்லா சிவாலயங்களுமே பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் நான்கு சோமவாரமும் விசேஷ அபிஷேகங்கள் தான். அதாவது ஒவ்வொரு பெரிய பெரிய தேவஸ்தானத்துலாம் காலையில 108 கலசாபிஷேகம், சாயந்திரம் 108 சங்காபிஷேகம், இந்த மாதிரி கோவிலா இருக்கு. 1008 சங்காபிஷேகம் கூட பண்றோம். நம்மளால புரிஞ்ச சிவபெருமானுக்கு கைங்கரியத்துல 108 சங்காபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். சிவபெருமான் நம்மளுக்கு பிரச்சார கருணையை கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்கும் கலாச்சாரம் படிக்குங்கோ. தற்போது சங்ககால பூஜைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. ஓம்
ஸ்தாபன சன்னிதான சன்னியோசன சிக்ஷந்தர வேணுபால திரிகா விசேஷ நமஸ்கார புத்தாமி சமர்ப்பதாமி விசேஷ பிந்துவா ஓம் சர்வாதேவாய நமஹ ஓம் சர்வஸ்ய தேவஸ்ய பக்திங்கே நமஹ ஓம் ஈசானதேவாய நமஹ ஓம் ஈசானஸ்ய தேவஸ்ய பக்திங்கே நமஹ ஓம் ஜாஹா மகாதேவி
ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா மேல் ரஞ்சானந்தர் ரமேஸ்வரர் ஆலயத்தில் பிரதார தேவதாக்கியோ நம விசேஷ ஆலய சந்தாபிஷேக ஹோம பூஜா ஆரம்ப காலே நிர்வஜ்ஞான தர்ஷனார்த்தம் அக்ஷதான் உத்தரதோடி சாஜா அபௌபஸ்ரஸ்ய இந்திரா வெத்தவிபாலகா நம ஓம் இந்திரா வெத்தகர்த்தாய சுராதிபதியே ஹிதா பிரதானா நம அக்னஜே சத்யஸ்தாய ஜேதோதிபதியே அசபாகனா நம இமாரி தண்டகஸ்தாய தர்மாதிபதியே நந்தபாகனா நம நிகந்தரே நிகரஸ்தாய லட்சோதிபதியே நரபாகனா நம வருணாஜவாசகஸ்தாய சுராதிபதியே மகரபாகனா நம வாஜிவே சாமுஜவதனஸ்தாய பிராணாதிபதியே மிருகபாகனா நம சோமாஜ அமிர்தகலசகஸ்தாய நட்சத்திராதிபதியே அஸ்வபாகனா நம ஈசானாய திரிபுணகஸ்தாய புதாதிபதியே ரிஷபாகனா நம ब्रह्मणे वक्तव्यस्ताय विद्याधिपतये नमः नानाविधविषये नमः तत्रोक्तानि समर्पयामि ॐ भोः तत्रः तत्सर्वोपरिण्यमर्गो देवस्तुतिनहिन्दो नमस्तोजालभ्येनर्घ्यस्ताः अनिनदेनर्घ्यस्ताः सरस्वतेनर्घ्यस्ताः देवस्तुतिनिहितः तिरुपतिमन्दिरगजामि चे कर्पूरे इदाञ्जनदीमन्दिरगजामि ॐ ऐसाराय सहिदामि विदायतिनहि ஓம் வைஸ்வானராஜ வித்தஹே ஹாமி.